ஹலோ டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வணக்கம் ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸோட லாஸ்ட் வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவார்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி ரிலேட்டடான நியூஸஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ஆகஸ்ட் மந்த் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இன்னும் டூ டு த்ரீ டேஸில் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்தோட ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட்டும் வந்துடும் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நல்ல ரிவிஷன் பண்ணிக்கோங்க ரிவைஸ் பண்ணிட்டு எழுதுங்க ஸோ கேலண்டர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆனனால கரண்ட் அஃபேர்ஸ் எப்ப இருந்து படிக்கணும் அப்படிங்கற ஒரு தாட் இருக்கும் சோ நம்ம ஆல்ரெடி ஜூன்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோ ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஒன் இயர் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சிருக்கிறது நம்மளோட சேஃபர் தான் இருக்கும் சோ நெக்ஸ்ட் இதுல இருந்து படிச்சுக்கலாம் ஜான்வரில இருந்து படிச்சுக்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வருது மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற ஒரு தாட் இருக்க வேணாம் சோ கண்டினியூஸா இது கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அவார்ட்ஸ் அண்ட் லோக்மன்யா நேஷனல் அவார்ட் தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த அவார்ட் வந்து ஹானர் பண்ணியிருக்காரு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூனேல ஃபார் எக்ஸப்ஷனல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன் அதாவது நம்மளோட தேசத்துக்கான நிறைய பங்களிப்பு அவர் கொடுத்திருக்காரு நிறைய வளர்ச்சிக்கான புது விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இந்த அவார்ட் அப்படிங்கிறது வந்து ஆஹ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திலக் சாம்ராக் மந்திர் ட்ரஸ்ட் அதாவது நைன்டீன் எயிட்டி த்ரீல இருந்து லோக்மானியா திலக் அவருடைய ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் இந்த இதை வந்து ஹானர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ லாஸ்டிங் லெகசி யாரெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வளர்ச்சிக்கான நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கான நிறைய விஷயங்கள் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்ரீ நரேந்திர மோடி இண்டிவிஜுவல் ரெகக்னேஷன் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க திலக் தேசிய விருது தேசத்தோட முன்னேற்றத்துக்கு மற்றும் மேம்பாட்டிற்காக அவர் செய்த சிறப்பான பங்களிப்புக்காக பூனேல இருக்க இந்த திலக் ஸ்மராக் அறக்கட்டளையோட சார்பா நம்மளுடைய பிரதமருக்கு இந்த விருதை வந்து கௌரிக்கும் கௌரவிக்கும் விதமா கொடுத்திருக்காங்க இந்த அறக்கட்டளை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து கொடுத்துக்கிட்டு வராங்க சோ யாரெல்லாம் வந்து அந்த நீடித்த ஒரு மரப வந்து கௌரவிப்ப நோக்கமாக இந்த விருதை அறக்கட்டளை கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இது நம்மளுடைய பிரதமர் வந்து நாப்பத்தி ஓராவது தனி நபர் இந்த விருதை வாங்குவதற்கு சோ சில ரெசிப்டன்ஸ் இருக்காங்க நோட்டபிள் லைக் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வாங்கியிருக்காங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல வாங்கியிருக்காரு டாக்டர் மன்மோகன் சிங் அவரும் நைன்டீன் நைன்டி செவன்ல வாங்கியிருக்காரு ராகுல் பஜாஜ் பஜாஜ் குரூப்போட சேர் பர்சன் அவரும் வாங்கியிருக்காரு ஃபோமோ பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நேஷனல் என்சிபியோட பவுண்டராக இருக்க பவார் சார் வாங்கியிருக்காரு அண்ட் சைரஸ் புனாவால் குரூப்போட சேர்மன் சிரஸ் புனாவால் அவரையும் அவரும் வந்து இந்த அவார்ட்ஸ வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்வீடிஷோட ரைட்ஸ் ப்ரைஸ் அதாவது ஸ்வீடிஷ் உரிமை பரிசு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸைல்டு அதாவது நாடு கடத்தப்பட்ட பெலாரஸ் அப்போசிஷன் லீடர் ஸ்வெட்லானா திகானோஸ் அரசியல் ஸ்வெட்லானா அப்படிங்கிறவங்களுக்காக இந்த உரிமை பரிசனை வந்து கொடுத்திருக்காங்க சோ தான் இந்த ஸ்வீடிஷோட ரைட்ஸ் ப்ரைஸ் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க சோ இவங்களை வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க சோ அதையும் தாண்டி அவங்க செஞ்ச இந்த ரைட்ஸ் இந்த உரிமைக்காக அவரை போராடுற இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்காங்க அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட இன்டர்நேஷனல் யங் எக்கோ ஹீரோ அவார்ட் செவன்டீன் அதாவது பதினேழு வயசுல இருக்க இந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டுக்கு எல்லாம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் தேடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கான இன்டர்நேஷனல் யங் எக்கோ ஹீரோ அவார்ட் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க அஞ்சு யூத் இருந்து ஃபைவ் யூத்ஸ் வந்து நேம் ஆயிருக்காங்க மற்ற டோட்டலாக செவன்டீன் அவார்டீஸ் இதில் இதில் அஞ்சு வந்து இந்தியால இருந்து தான் ஸோ அவங்க வந்து யூஎஸ் பேஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் வந்து ஆக்ஷன் ஃபார் நேச்சர் அப்படின்ற ஒரு எஃபர்ட்ஸுக்காக அவங்க ரெகக்னைஸ் ஆயிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஹியா திக்ஸி ஃப்ரம் மீரட் அண்ட் மன்யா ஹர்ஷா ஃப்ரம் பெங்களூர் அண்ட் நிர்வான் சோம்னாய் அண்ட் மனத் கவுர் ஃப்ரம் நியூடெல்லி அண்ட் லாஸ்டா வந்து கமாவ் ராஜ்தோஹி ஃப்ரம் செவன்டீன் இயர்ஸ்ல இருக்க என்விரான்மெண்ட் வந்து ஆல் ஓவர் த குளோபுல இருந்து தேடி எடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் ஸோ இவங்க வந்து என்விரான்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இவங்கள கௌரவிக்கும் விதமா இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க சுற்றுச்சூழலோடைய தே சர்வதேச இளம் சுற்றுச்சூழல் நாயகர் விருது ஸோ இதுதான் அந்த ஆக்ஷன் ஃபார் நேச்சர் உலகம் முழுவதிலும் இருக்க அந்த பதினேழு வயதுல இருக்கவங்க வந்து சுற்றுச்சூழல் மேலே ஆர்வம் கொண்டவர்களுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட உலக அளவுல அஞ்சு பேர் பதினேழு பேத்துக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான் ஈஹார் தீக்ஷித் ஃப்ரம் மீரட்ல இருந்து மான்யா ஹர்ஷா ஃப்ரம் பெங்களூர் அண்ட் நியூ டெல்லியை சேர்ந்தவங்க வந்து நிர்வான் சுமானி அண்ட் மனத் கவுர் மும்பையை சேர்ந்தவங்க வந்து கர்ணவ் ரஷ்டோகி நெக்ஸ்ட் நைன்தோட நேஷனல் ஃபிலிம் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ரெகுலரா பார்த்து வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பாத்துக்கோங்க ஃபீச்சர் பிலிம் ராக்கெட்ரி பெஸ்ட் ஆக்டர் வந்து அல்லு அர்ஜுன் புஷ்பா ஃபிலிமுக்காக கொடுத்திருக்காங்க பெஸ்ட் டேரக்டர் வந்து கோதாவரி ஃபிலிம் டைரக்ட் பண்ண நிகில் மகாஜன் அண்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து அலியா பட்கு கொடுத்துருக்காங்க கங்குபாய் காத்தியாவடி அந்த ஃபிலிம் இது அந்த கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணதுக்காக நார்கிஸ் தத் அவார்ட் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட் ஃபிலிம் ஆன் நேஷனல் இன்டகிரேஷனுக்கான பெஸ்ட் ஃபிலிம் த காஷ்மீர் ஃபைல்ஸ் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்து பங்கஜ் திரிபாதி ஸோ இந்த மாதிரி ஃபிலிம் தமிழ் பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து கடைசி விவசாயி அப்படின்ற ஃபிலிம்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ பிளே பேக் சிங்கர் ஸ்ரேயா கோஷல் ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது இதே தான் தமிழ்லையும் இருக்கு ராக்கெட்ரி புஷ்பா ஃபிலிம்காக அல்லு அர்ஜுன் நிக்கில் மகாஜன் ஆல்யா பட் காஷ்மீர் ஃபைல்ஸ் பங்கஜ் திரிபாதி சோ இதெல்லாம்மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஷன் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸ்வச் வாயுஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எந்தெந்த சிட்டி வந்து பாப்புலேஷன் பேஸ்ல ஹையஸ்ட் ரேட்ல இருக்காங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் அதாவது ரொம்ப கிளீனஸ்ட் அண்ட் ஆல்சோ ஏர் கிளீனஸ்ட் பொல்யூஷன் பேஸ் பண்ணி கொஞ்சமே பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து

இந்தியாவோட ஸ்மார்ட் சிட்டிஸ் அவார்ட் கான்டெஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்துச்சு இண்டோர் வந்து இது பெஸ்ட் ஸ்மார்ட் சிட்டியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷும் வந்து டாப் ஸ்டேட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷினில் சூரத்தும் ஆக்ராவும் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ளேஸ் வின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ் கோ பண்ணியிருக்காங்க எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கேட்டகரியில் அண்ட் ஆல்சோ ஸ்டா ராஜஸ்தான் அண்ட் யூபி வந்து அடுத்தடுத்த அவார்ட்ஸ் அண்ட் த அவார்ட் த பெஸ்ட் யூனியன் கேட்டகரி வந்து சண்டிகர் ஸோ ஸோ இதில் வந்து வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு செகண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் அவார்ட் தமிழ்நாடு வந்து ஸ்டேட் செகண்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் இண்டோர் இந்தியா ஸ்மார்ட் சிட்டி விருது போட்டி ஸோ பொலி நகரங்கள் திட்டத்தில் வந்து இந்தூர் தான் வந்து பொலி நகரமாக செலக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் வந்திருக்காங்க சிறந்த மாநிலமாகவும் தேர்வு செஞ்சிருப்பட்டிருக்காங்க சூரத்தும் ஆக்ராவும் அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க அண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அண்ட் அதை தொடர்ந்து ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பிடிச்சிருக்கு சண்டிகர் வந்து ஒன்றிய பிரதேசங்களுக்கான விருதை வாங்கியிருக்காங்க பர்சனாலிட்டி நியூஸஸ் ரிச்சஸ்ட் மேன் இன் இந்தியா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஸோ கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி செவன் பில்லியனஸ் இருக்காங்க இந்தியால அந்த லிஸ்ட் படி பார்த்தோம்னா முகேஷ் அம்பானி வந்து அவர் தான் உலக அளவுல இவர் இருக்காரு சோ அண்ட் தேர்ட் பொசிஷன் இந்த வேர்ல்ட் ஆஃப்டர் யூஎஸ் அண்ட் சைனாக்கு அப்புறம் இந்தியாவை தேர்ட் பொசிஷன்ல வச்சிருக்கவரும் இவர் தான் சோ முகேஷ் அம்பானி ஃபோர்டீன் இயர்ஸ் தொடர்ந்து இந்த ரிச்சஸ்ட் மேன் அப்படின்ற டைட்டில் வந்து இவர் தான் இருக்காரு மிகப்பெரிய பணக்காரர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியாவை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகேஷ் அம்பானி கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு பில்லினர்கள் அந்த பட்டியலில் முகேஷ் அம்பானி தான் முதல் இடத்துல இருக்காரு உலக அளவில் இவர் வந்து பதிமூணாவது பணக்காரராகவும் இருக்காரு சோ பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியா இவர் தான் இருக்காரு சோ சீனா அண்ட் அமெரிக்காவை தாண்டி இந்தியாவை மூன்றாவது இடத்துல வச்சிருக்கிறதும் இவர் தான் ஸோ இதுதான் இந்த லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் முகேஷ் அம்பானி அடுத்து கௌதம் அதானி இருக்காரு அண்ட் சைரஸ் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட சைரஸ் பூனாவாலா அவர் ஷிப்நாடார் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஜிண்டால் ஃபேமிலி திலீப் சங்கவி லக்ஷ்மி மிட்டால் அடுத்து வந்து ராதாகிருஷ்ணன் தமணி குமார் பிர்லா உதய் கோட்டக் கொட்டெக் மஹேந்திரா பேங்கோட ஓனர் ஸோ இவங்க வந்து டாப் டென்ல இருக்க மெம்பர்ஸ் எபிகிராபிஸ்ட் எஸ் ராசு ஸோ சீனியர் மோஸ்ட் எபிகிராஃபிஸ்ட் ஆர்கியோலஜிஸ்ட் அண்ட் தமிழ் ஸ்காலர் புலவர் எஸ் ராசு அப்படிங்கிறவர் வந்து கோயம்புத்தூர்ல ரீசெண்டாக பாஸ் ஆயிட்டாரு ஸோ நைன்டீன் தேர்ட்டி எயிட் வெள்ளோட சின்னமல்லையில பிறந்தவர் நியர் ஈரோடுல கிட்ட பிறந்தவர் தான் இவர் அண்ட் இவர் வந்து புலவர் அப்படின்ற பட்டமும் இவருக்கு கொடுத்திருக்காங்க கொடுமணல் வில்லேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாரு ஆஸ் மென்ஷன் த கொடுமணம் கொடுமணல் அப்படின்ற வில்லேஜ பதிற்றுப்பத்தோட சங்கம் லிட்ரேச்சர்ல கொடுமணம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்கன்றதையும் இவர் தான் வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு டைம் டைம் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எக்ஸ்கவேஷன் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல கண்டக்ட் ஆயிருக்கு அண்ட் இட் பாட் ரெண்டு கல்ச்சரல் பீரியட்ஸ் அங்கே இருந்திருக்குன்றதையும் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து மெஹாலெத்திக் அண்ட் ஏர்லி ஹிஸ்டாரிக் ரெண்டுமே அங்கே க கண்டக்ட்ராக இருக்கணும்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட் டுவெண்ட்டி டுவெல் இவருக்கு யூபி ஊபே சுவாமிநாத ஐயர் விருது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க இவரோட தமிழ் ஸ்காலர் இதுக்காக ஸோ எபிகிராபிஸ்ட் எபிக்ராஃபிஸ்ட் அப்படிங்கிறது கல்வெட்டு ஆய்வாளர் எஸ் ராசு எண்பத்தி ஐந்து வய வயதுல காலமாயிருக்காரு இவரை வந்து புலவர் எஸ் ராசுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஈரோடு கிட்ட இருக்க சென்னைமலை தான் இவர் பிறந்தாரு கொடுமணல் அப்படிங்கிறது கொடுமணம் அப்படின்னு சொல்லி பதிற்று பத்துல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் தான் முதல் முதல் கண்டுபிடிச்சு சொன்னாரு அவரோட அடையாளம் அந்த காணப்பட்டதை தொடர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற விஷயம் முதல் முறையா அங்க தொடங்க ஆரம்பிச்சது அண்ட் அங்க வந்து பெருங்காலம் அண்ட் ஆறாம் ஆரம்ப கால வரலாற்று ரெண்டுமே வந்து அங்க இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க வேர்லி ஹிஸ்டாரிக் பீரியடும் பெருங்காலம் அப்படிங்கிறது மெஹாலதிக் பீரியட் அந்த ரெண்டுமே வந்து இரண்டு கலாச்சார காலங்களும் அங்க இருந்திருக்குன்றதையும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ஊபே சுவாமிநாதர் ஐயரோட விருதையும் வழங்கியிருக்காங்க சந்திராயன் த்ரீயோட ப்ராஜெக்ட் டைரக்டர் வீரமுத்துவேல் சோ பி வீரமுத்துவேல் அப்படிங்கிறவர் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிகை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இவர் ஐஐடி மெட்ராஸ்லயும் டாக்டரேட் டிகிரி முடிச்சாரு அண்ட் இவர் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்லயும் வந்து ஒரு பொசிஷன் ஆஃபர் பண்ணும்போது அதை வேண்டான்னு சொல்லி இஸ்ரோல டூ தௌசண்ட் டுவெல் போர்டீன்ல இவர் ஜாயின் ஆனாரு இவரை வந்து அசோசியேட் ப்ராஜெக்ட் டைரக்டராவும் சந்திராயன் டூவோட அசோசியேட் டைரக்ட் ப்ராஜெக்டராவும் இவர் இருந்திருக்காரு அண்ட் பிஃபோர் இவர் அப்பாயிண்ட் பண்ணும்போது வீரமுத்துவேல் வந்து டெபுட்டி டைரக்டர் ஆஃப் இஸ்ரோவாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சந்திராயன் த்ரீக்கு ஒர்க் பண்றக்கு முன்னாடி ஸோ இவர் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக் சேர்ந்தவர் அண்ட் இஸ்ரோல டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ஜாயின் ஆனாரு சந்திராயன் டூலேயும் அசோசியேட் ப்ராஜெக்ட் மேனேஜ் டைரக்டராவும் இவர் ஒர்க் பண்ணிருக்காரு சந்திராயன் த்ரீயோட திட்ட இயக்குனர் பி வீரமுத்துவேல் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் சென்னையில இருக்க இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம்ல வந்து இவர் முனைவர் பட்டம் பெற்றிருந்தாரு இரண்டாயிரத்தி பதினாலுலதான் வந்து இஸ்ரோல பணியமர்ந்தினாரு புகழ்மிக்க சந்திராயன் இரண்டோட ஆய்வு திட்டத்திற்கான திட்ட இயக்குனராகவும் இருந்திருக்காரு சந்திராயன் மூன்றோட இணைத்திட்ட ஆய்வு திட்டத்துக்கான இயக்குனர் திட்ட இயக்குனரும் இவர்தான்

சேஞ்சஸ் ஏதாச்சும் ஆல்டர்னேஷன்ஸ் பார்க்க முடியுமான்றதையும் நாங்கள் நிச்சயமா செய்கிறோம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் டூ த்ரீ டேஸ்ல வந்துடும் ஸோ அதையும் நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கம்ப்ளீட்டா ரெகுலராக அப்டேட் ஆயிக்கோங்க ஸோ நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வி வில் ஃபர்தர் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் for watching.